வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்கறது பாத்தீங்கன்னா பிபிஏல ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏர்லைன்ஸ்ல என்ன மாதிரி டியூட்டிஸ் இருக்குன்றத பத்தி நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. லைக் இவங்க பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஸ்டாஃப், ஒரு கமர்ஷியல் ஸ்டாஃபா நீங்க ஒர்க் பண்றீங்க, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்றீங்கன்னா ரிசர்வேஷன் ஸ்டாஃபா நீங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் ஒரு பேசஞ்சர் ரிசர்வேஷன் டிக்கெட்டிங் முடிஞ்சு அவங்க பேகேஜ் கிளீனிங் பண்ண போறாங்க, சோ இந்த இடத்துல இருக்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டீம் சொல்லுவாங்க, பேகேஜ் கிளீனிங் ஏரியால இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து உங்க பேகேஜ் ஸ்கிரீனிங் பண்றாங்க. ஸ்கிரீனிங் முடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் வந்து டாக் பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் அந்த பேகேஜ் ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செக் இன் கவுண்டர் ஏரியா, இந்த ஏரியா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஐடி கார்டு செக் பண்ணி உங்களுக்கு போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸஸ் பேகேஜ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மணி அங்கதான் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல உங்களோட பேகேஜ் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. அங்கிருந்து அந்த பேகேஜ் பாத்தீங்கன்னா கன்வேர் பெல்ட் த்ரூ மூலமா உங்களுக்கு பிஎம்ஏன்ற ஏரியா பேக்கேஜ் மேக்கெட் ஏரியா சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு வந்து பேக்கேஜ் வந்துடும். அங்கிருந்து டிராலியில லோட் பண்ணி அந்த டிராலி மூலமா உங்களுக்கு ஏர்கிராப்டுக்கு உங்களோட பேக்கேஜ் போய் சேர்ந்துடும். அந்த பேசஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் நீங்க செக் இன் கவுண்டர் உங்களுக்கு போர்டிங் பாஸ் நீங்க வாங்கிடுறீங்க. போர்டிங் பாஸ் முடிச்சு நீங்க போர்டிங் ஹாலுக்குள்ள போறீங்க. போர்டிங் ஹால்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேட் நம்பர் 7 அப்படின்னா இன் ஃபிரண்ட் ஆஃப் இந்த பிளைட் நம்பர் G8143 இன் ஃபிரண்ட் ஆஃப் கேட் நம்பர் 7 ஃபிரண்ட்ல வாங்க சொல்லி இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு நீங்க அந்த கேட் நம்பருக்கு ஃப்ரண்ட்ல வந்து நிக்க வேண்டியிருக்கும். அங்க உங்களோட போர்டிங் பாஸ இந்த ஸ்கேனர்ல வச்சு உங்களுடைய கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஏரோ பிரிட்ஜ் மூலமா நீங்க ஏர்கிராப்டுக்குள்ள போர்டிங் ஆக முடியும். சோ இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவங்களோட போர்டிங் பாஸ ஸ்கேனிங் பண்ணி முடியுது. போர்டிங் ஹால்ல ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ராம்ப் சைடு போயிடறாங்க, ஏரோ பிரிட்ஜ் மூலமா ஏர்கிராப்ட்ல போர்டிங் முடிஞ்சிருக்கு. சோ இதுதான் ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபோட பேசிக்கான டியூட்டிஸா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆவாங்க, அங்கே அரைவல் ஸ்டாஃப் கிரவுண்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த போர்டிங் ஹால்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி அங்கே அரைவல் ஹால்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த பிளைட் நம்பர் வந்து இந்த கன்வேர் பெல்ட்ல உங்களோட பேக்கேஜ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த இதுதான் மேஜர் டியூட்டிஸா இருக்கும், கிரவுண்ட் ஹாண்டிங்ல இதுதான் மேஜர் டியூட்டிஸா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன்ல நீங்க ஸ்டடிஸ் முடிச்சீங்கன்னா என்ன மாதிரி டியூட்டிஸ் அண்ட் அலகேஷன்ஸ் இருக்குன்ற பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.